அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அந்த கள்ளக்காதல டெவலப் ஆக ஆரம்பிக்கும் போது தனிமையில ரெண்டு பேரும் சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து அரசல் பரசலாக அந்த கணவருக்கு கேள்விப்பட்டு தகவல் கேள்விப்படுறாங்க. இந்த வயசில் இப்படி போனால் நல்லா இருக்கு, அந்த பையன் வந்து சின்ன பையன், அவன் ஏதோ தெரியாம விட்டான், நீ வந்து தடுத்துருக்கணும். ஆனால் இந்த பொண்ணால் அதை கண்டெயின் பண்ண முடியல, ஸ்டாப் பண்ண முடியல. அது தொடர்ந்து அவங்களோட அந்த இவங்க ஜெராக்ஸ் கடையில் திடீர்னு தீப்பிடிச்சிருது. சில நாட்களுக்கு பிறகு அவங்க சுகன்யா இறந்துடுறாங்க. ஒரு சில கடைகள் பக்கத்தில் இருந்த வீடுகள் அப்புறம் இது அந்த டிராஃபிக் ஜங்ஷன் இந்த மாதிரி இடங்கள்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது சந்தேகப்படும்படியான ஒரு நபர் வந்து போகிறது தெரியுது. ஸோ அதை அடிப்படையில் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே அந்த பைக் நம்பரை வச்சு ட்ராக் பண்ணி பார்க்கும்போது அந்த பைக் யாரோட பைக்னா கொலை பண்ணது நீ தான், ஆனால் கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி நீ ஏதோ அந்த பொண்ணை வந்து மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்க, அந்த பொண்ணு ஒத்துக்கலன்னே கொலை பண்ணிட்டோன்னே இவன் எப்படி சார் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு இவனே ஒத்துக்கிட்டான். நேர்களுக்கு வணக்கம் என்ற நேர்காணல் சிறப்பு வந்துடும் மூத்த பத்திரிகையாளர் கிரைம் செல்வராஜ் அவர் வணக்கம். வணக்கம். ஒரு கொலை நடக்கும், அதை தொடர்ச்சியாக அடுத்தடுத்து கொலைகள் பழிக்கு பழி வாங்குறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அது வந்து இம்மிடியட்டாக நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி இல்லை கொஞ்சம் வருஷம் கழிச்சு நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள், போன வருஷம் நடந்த கொலைக்கு பழி வாங்குறதுக்கு அண்மையில் ஒரு கொலை நடந்திருக்குதா பார்க்க முடிச்சு. செங்கல்பட்டு பகுதியில் நடந்த ஒரு கொலைக்கு கொலையாளி கொலையுண்ட நபரோட அண்ணன் பழி வாங்கியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் என்ன நடந்துச்சு சார் அதில்? ஸோ இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சுகன்யான்னு பேர், அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. வெங்கடேசன் அப்படின்றவர் அவங்க கணவர். அவங்க கிட்டத்தட்ட 38 வயசு அவங்களுக்கு. அவங்க கணவர் இருக்காங்க, ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க. புதுப்பாக்கம்ன்றது அவங்க செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அந்த சின்ன கிராமம், அது பெரிய ஊர்லாம் கிடையாது, புதுப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவங்க. அங்கே தான் அவங்களுக்கு வீடு, அங்கே உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வீட்டில் தங்கியிருக்காங்க. இவங்களுக்கு அவர் வெங்கடேசன் வேலைக்கு போகிறாரு வராரு. இதுக்கிடையில் இந்த அம்மா வீட்டு நிர்வாகத்தை எடுத்து கொஞ்சம் வீட்டை சப்போர்ட் பண்ணலாம் கணவருக்கு அப்படிங்கிறதுக்காக அங்கேயே ஒரு புதுப்பாக்கம் ஊராட்சி மன்ற அலுவலகம் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு இப்போ ஜென்ரலாக நம்ம ஊர் சைடெலாம் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த நகராட்சி ஆஃபீஸோ இல்லை ஊராட்சி மன்ற ஆஃபீஸோ பக்கத்தில் ஒரு கடைகள்லாம் கட்டி விட்ருப்பாங்க. அது மாதிரி ஒரு கடையை பஸ் ஸ்டாண்டு ஒட்டி இருக்கும், இல்லைனா மெயின் ரோடு பக்கத்தில் ஸ்டாப்பிங் பக்கத்தில் இருக்கும். அது மாதிரி இருக்கிற அங்கே வந்து இவங்க ஒரு ஜெராக்ஸ் கடை வச்சுருக்காங்க. ஜெராக்ஸ் கடையில் இவங்களுக்கு அண்ணனுக்கு என்ன தேவையோ நாங்கள் வரக்கூடிய அந்த அலுவலகத்துக்கு வரக்கூடியவங்க வந்து ஜெராக்ஸ் எடுப்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு வருமானம் கிடைக்கிது. இவங்க பெரும்பாலும் இவங்க காலையில் பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு நேராக சாப்பாடெலாம் செஞ்சு வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க கணவருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துட்டு நேராக கடைக்கு வருவாங்க. கடையில் இருப்பாங்க. கடையில் மதியம் அப்புறம் திரும்பி சாப்பாடும் இவங்க எடுத்துகிட்டு வந்துடுது. ஈவினிங் ஆனால் திரும்பி அவங்க பசங்க வரும்போது கடையை அந்த நேரம் மட்டும் சாத்திட்டு போய் பசங்களை கூட்டிகிட்டு வந்து எதிர கடையில் வச்சுப்பாங்க, இல்லைனா வீட்டில் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராக இருக்காங்கன்னா அவங்கள பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு திரும்பியும் கடைக்கு வருவாங்க. ஒரு 7-8 மணி வரைக்கும் கடையில் இருந்துட்டு திரும்பி வீட்டுக்கு போவாங்க. அவங்க கணவர் வர்றதுக்குள்ளே நைட் ஏதாவது சாப்பாடு ரெடி பண்ணுறதோ இல்லை அதே சாப்பாடை சூடு பண்ணி கொடுக்குறதோ பண்ணுவாங்க. இதுதான் அவங்களோட ரொட்டீன். அவங்க கடைக்கு எதிரில் ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த ஒர்க் ஷாப் கடையில் அங்கே வேலை பார்த்துட்டு அந்த கடை ரன் பண்ணுறவர் பாலாஜின்னு ஒரு பையன். அவருக்கும் இவங்களுக்குமான வித்தியாசம், வயது வித்தியாசம் கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு வித்தியாசம். அவர் என்ன பண்ணுறாருன்னா இவங்கள்ட்ட சும்மா ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிக்கிறாரு, பழக ஆரம்பிக்கிறாரு. எதிரெதிர் கடைக்காரங்க அப்படிங்கிறதுனால ஒரு அந்த கடைக்காரங்களோட நட்பு ஒரு நார்மல் நட்பு தான் ரெண்டு பேரோட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு நட்போட இது வந்து ஜாஸ்தி ஆகுது. அது ஒரு ரெண்டு பேருக்குள்ளே ஒரு இல்லிசிட் அஃபேரை டெவலப் ஆகுது. அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு அந்த கள்ளக்காதல டெவலப் ஆக ஆரம்பிக்கும் போது தனிமையில் ரெண்டு பேரும் சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து அரசல் பரசலாக அவங்க கணவருக்கு கேள்விப்பட்டு தகவல் கேள்விப்படுறாங்க. அவங்க கணவருக்கு தெரிஞ்சோடனே வெங்கடேசன் வந்து சத்தம் போடுறாரு, என்னம்மா நீ ரெண்டு குழந்தைங்க இருக்குது, நான் இருக்கேன், நீ இப்போ இந்த வயசில் இப்படி போனால் நல்லாவா இருக்குது, அந்த பையன் வந்து சின்ன பையன், அவன் ஏதோ தெரியாம விட்டான், நீ வந்து தடுத்துருக்கணும், தப்பு பண்ணாத அப்படின்ன பிறகு ஆனால் இந்த பொண்ணால் அதை கண்டெயின் பண்ண முடியல, ஸ்டாப் பண்ண முடியல. அது தொடர்ந்து அவங்களோட அந்த கள்ளக்காதல் வந்து தொடருது. ஸோ இந்த சம்பவத்துக்கு பிறகு இவங்களுக்கு இதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணும் அப்படின்றது வெங்கடேசன் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறாரு. இதுக்கடையில் திடீர்னு போன வருஷம் நவம்பர் மாதம் 7ஆம் தேதி 2022 போன வருஷம் திடீர்ந்தால இவங்க ஜெராக்ஸ் கடையில் திடீர்னு தீப்பிடிச்சு எரியுது. தீப்பிடிச்சு எரியுது. சப்சிக்வெண்ட்டாக கடைக்குள்ளே அவங்க இருக்காங்க,
கடை இந்த ஜெராக்ஸ் கடைன்னா நமக்கு தெரியும், பேப்பர் அங்கே இங்கன்னு சதறி கிடக்கும், இந்த பேப்பர் இருக்கிறது, அந்த சில இதெல்லாம் மொத்த பொருளும் எரிய ஆரம்பிக்குது. இவங்க உள்ளே லாக் ஆகி மாட்டிக்கிட்டவங்க வெளியில் வர முடியல. சுகன்யா வந்து தீக்காயம் பட்டுருது. தீக்காயம் அடைஞ்ச அவங்கள உடனடியாக ஹாஸ்பிட்டலேருந்து அவங்கள ரெஸ்க்யூ பண்ணி கொண்டு போகிறாங்க. ரெஸ்க்யூ பண்ணி கொண்டு போய் அப்புறமா அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலேருந்து திரும்பி மேல் சிகிச்சைக்காக சென்னை ஜிஹெச்சுக்கு கேஎம்சி கொண்டு வராங்க. கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் அங்கே இங்கே இதுக்கு தீக்காயம்க்குன்னு தனி வார்டு இருக்குது. மற்ற ஜிஹெச்சில் இல்லாத ஒரு ஸ்பெஷல் வார்டு இருக்கிறதுனால பெரும்பாலும் முக்கியமான அந்த நியர்பை டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து முக்கியமானவங்க, ஈவன் வேறு டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து கூட கொண்டு வருவாங்க. இங்கே அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணி அங்கே சில நாட்களுக்கு பிறகு அவங்க சுகன்யா இறந்துடுறாங்க. ஆனால் அவங்களால வந்து சரியாக இது பண்ண முடியல, ஆர்டிகுலேட் பண்ண முடியல, என்ன பேசணும் என்ன நடந்ததுன்றதை சொல்ல தெரியல. போலீஸ் முடிஞ்ச வரைக்கும் டை டிக்ளரேஷன் வாங்க ட்ரை பண்ணாங்க, பட் அது அவங்ககிட்ட எதுவும் கிடைக்கல. அப்புறம் இந்த சம்பவம் தொடர்பாக இதுக்கிடையில் அந்த பாலாஜியை அந்த எதிரில் இருக்கக்கூடிய அந்த ஒர்க்ஷாப்பில் இருந்த அந்த பையனோட அப்பா வந்து கண்டிக்கிறார், நீ ஏன்னா அந்த பொண்ணுக்கிட்ட பழகிற, நீ கல்யாணம் உனக்கு இன்னும் ஆகலை, அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இந்த வயசுக்கு உனக்கு என்ன லவ் கேட்குது, அதுவும் இந்த வயசான ஒரு கல்யாணம் ஆன பொண்ணோட என்ன லவ், நீ இது ஊர் ஏற்றுக்குமா அப்படி இப்படின்னு ஆர்கியூ பண்ணி சண்டை போட்டு அவரும் முடிஞ்ச வரைக்கும் இந்த இதை வந்து தடுக்க ட்ரை பண்ணுறாரு, அதுவும் நடக்கலை. இந்த சம்பவத்தில் வெங்கடேசன் அப்புறமா போலீஸில் புகார் பண்ணுறாரு, மனைவி இறந்துட்டாங்க அப்படின்றது. போலீஸ் விசாரிக்கிறாங்க, வழக்கம் போல் விசாரணை பண்ணி இப்போ இல்லை, இப்போ இந்த லாஸ்ட் இயர் நடந்ததுனால சிசிடிவிலாம் செக் பண்ணுறாங்க. நிறைய இடங்களில் சிசிடிவி போட்டதுனால ஒரு சில கடைகள் பக்கத்தில் இருந்த வீடுகள் அப்புறம் இது அந்த டிராஃபிக் ஜங்ஷன் இந்த மாதிரி இடங்கள்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தேகப்படும்படியான ஒரு நபர் வந்து போகிறது தெரியுது. அந்த நபர் நடந்து போகிறாரு. போய் கொஞ்சம் நேரம் கழித்து திடீர்னு பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்ச நேரத்துலேயே தீ பிடிக்கிறதும் அது சப்சிக்வெண்ட்டாக அதாவது தீ வைக்கிறதுலாம் தெரியல. இவர் போகிறாரு, ஒரு நபர் சந்தேகப்படும்படியாக நான் போயிட்டு வந்த கொஞ்ச நேரத்துலேயே அவசரமாக வந்து திரும்பி ஒரு தெருவுக்கு போகிறாரு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவர் காணாமல் போயிட்டார். அவர் யாருன்னு தெரியாது. ஸோ இதை வச்சு ட்ராக் பண்ணுறாங்க. போலீஸுக்கு ட்ராக் பண்ணும்போது இது எப்படி கண்டுபிடிக்கிறது யாருன்னு தெரியல. ஏன்னா அந்த கரெக்டாக தீ பிடிக்கும் போது எதுவும் சிசிடிவி இல்லை அந்த ஸ்பாட்டில். ஸோ இவங்களால் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ண முடியல. வெளியில் அந்த தெருவுக்குள்ளே போனவர் எப்படினாலும் வெளியில் வந்திருக்கணும், எப்போ போனார் எப்படி வந்தார் வேறு தெரு வழியாக போயிருக்க முடியுமா அப்படின்னு அந்த டோட்டல் இதை ஒரு எடுக்கிறாங்க. லிஸ்ட்டு ஒரு டாப் வியூ மாதிரி எடுத்து டாப் வியூவில் எந்தெந்த பகுதியில் எஸ்கேப் ரூட் இருக்குது, வெளியில் போகிற வழி இருக்குதுன்னு பார்த்து ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தேகம் கிடைக்கிது. ஒரு வண்டி ஒரு பைக் ஒன்று போகுது. அந்த பைக்கு கொஞ்சம் போன கொஞ்சம் நேரத்துலேயே வண்டியை நிறுத்திட்டு மேபி அந்த சஸ்பெக்டை ஒரு இடத்துல நிறுத்திட்டு நடந்து போய் இங்கே போயிட்டு வந்திருக்கலாம்ன்ற ஒரு சந்தேகம் போலீஸுக்கு கிடைக்குது. ஸோ அதை அடிப்படையில் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே அந்த பைக் நம்பரை வச்சு ட்ராக் பண்ணி பார்க்கும்போது அந்த பைக்கு யாரோட பைக்னா அந்த ஒர்க் ஷாப் நடத்திக்கிட்டு இருந்த பாலாஜியோட அப்பா பைக். இவர் ஏன் அங்கே போனார் அப்படின்ற சந்தேகம் வரும்போது இவர் ஏற்கனவே பாலாஜியே சண்டை போட்டிருக்காரு, அவர்கிட்ட சண்டை நீ வேண்டாம் அந்த பொண்ணோட பழகிறேன்னு சொல்லி இவரோட ஆர்கியூ பண்ணதுனால அதில் ஏதாவது கேட்க போனாரா அப்படின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அப்போது அவரை வந்து விசாரிக்க கூப்பிட்றாங்க. கூப்பிடும்போது போலீஸ் ஒரு சின்ன ஒரு கேம் இது பண்ணுறாங்க. சும்மா ஏன் கொலை பண்ண, நீ எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு எல்லாமே, நீ தான் உள்ளே வந்து அந்த பொண்ணை ஏதோ வந்து ட்ரை பண்ணியிருக்க, அவங்கள வந்து கொலை பண்ணது நீ தான், ஆனால் கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி நீ ஏதோ அந்த பொண்ணை வந்து மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்க, அந்த பொண்ணு ஒத்துக்கலன்னே கொலை பண்ணிட்டோடனே இவன் எப்படி சார் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு இவனே ஒத்துக்கிட்டான். டம்மால் ஏடா சும்மா போட்டு வாங்கினோம் ஒத்துக்கிட்டானே அப்படின்னு ஒரு அப்புறம் விசாரித்தா உடனே ஒத்துக்கிட்டானே அப்படின்னு பார்த்தா இவன் அடி தாங்க முடியாதுல்ல, நீங்கள் வயசில் கொஞ்சம் வயசானவன். அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா பையன் வந்து இந்த பொண்ணை காதலிக்கிறான், இல்லிசிட் அஃபேர் இருக்குது அவங்களோட கள்ளக்காதல் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு போலீஸுக்கு என்ன இந்த குமாருக்கு என்ன தோணுதுன்னா இந்த பொண்ணை பார்க்க போகிறான். போய் இதே மாதிரி சண்டை போட போகும்போது அந்த பொண்ணை பார்த்தோடனே இவர் அழகில் மயங்கிறது. பையன் லவ் பண்ணது தப்பு இல்லை, இந்த வயசில் காதலிச்சது தப்பு இல்லைன்னு நினச்சிக்கிட்டாரு. ஆனால் இவருக்கு அடுத்து என்ன யோசனை வருதுன்னா பையன் கூட போகிறால என் கூடயே வந்தா என்னன்ற மாதிரி ஒரு எண்ணம் இந்த ஆளுக்கு தோணுது. அப்போ இந்த இவர் வந்து மெது மெதுவாக ஜாடையாக சில விஷயங்கள் பேசுகிறாரு. பட் அந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியல, ஏதோ பேசுகிறான். பட் பாலாஜியோட அப்பாங்கிறதுக்காக ஒரு மரியாதை கொடுக்குறாங்க அந்த அம்மா. ஸோ நீங்கள் வந்து அவங்களோட கள்ளக்காதலர் அவனோட அப்பா இவர் அப்படின்றது தெரிஞ்ச பிறகு
சரி இவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து உட்காருங்க இது பண்ணுங்கள் அப்படின்னு உள்ளே உட்கார வைக்கிறாங்க, இது பண்ணுறாங்க. அவரே உட்கார்ந்துருக்காரு, கொஞ்ச நேரம் பேசுகிறாரு. ஸோ இப்படி அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பழக்கம் ஏற்படுது. ஒரு கட்டத்தில் அன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, இவர் என்ன நினச்சாருன்னு தெரியல, அன்னைக்கு நைட்டு வேறாரு, நான் நவம்பர் 7ஆம் தேதி நைட்டு கடைக்கு போய் இந்த பொண்ணு தனியாக இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு கடையை மூட போகிற சமயம் அது. ஸோ இவர் போகிறாரு, தமால்னு உள்ளே போனவர் அந்த பொண்ணை அதே மாதிரி கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இவர் அந்த பொண்ணை வந்து செக்ஷுவல் அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஸோ கட்டிப்பிடிக்க ட்ரை பண்ணும்போது அந்த பொண்ணு என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு ஏதோ சண்டை போட்டு திட்டி, அப்புறம் இவர் ஓப்பனாக சில விஷயங்களை பேச ஆரம்பித்து அந்த பொண்ணு வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, நான் அப்படிலாம் நினைக்கல, நீங்கள் எனக்கு அப்பா மாதிரினா அப்படிலாம் இல்லை அப்படின்னு இவர் ஏதோ வாக்குவாதம் ஏற்பட்டு அதில் இவர் அந்த பொண்ணை அடிக்க ட்ரை பண்ணுறாரு. அடிக்க ட்ரை பண்ணி அது வெளியில் சொல்லிடுமோ உடனே என்ன அந்த பொண்ணு என்ன பண்ணுது, நேராக ஃபோனை பண்ணி அவங்க பையனுக்கே ஃபோன் பண்ணி உங்கள் அப்பா அதை பண்ணுறது தப்புன்னு சொல்ல போகிறேன்னு சொல்லி இந்த ஆளை மிரட்டினோடனே இவர் பயப்படுறாரு. அப்போது இதை விட்டோம்னா இன்றைக்கி சொல்லலை இன்னொரு நாள் சொல்லிவிடும் அப்படின்னோடனே என்ன பண்ணுறாரு, சாரிம்மா சாரிம்மான்னு அப்போ பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும்போது இவர் வெளியில் போகிற மாதிரி போய் ஒரு பெட்ரோல் அதில் ஒரு சின்ன பாட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு இவர் உள்ளே எல்லாத்தையும் ஊற்றி ஃபயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆகிடுறாரு. ஸோ இந்த பொண்ணு வெளியில் அது உள்ளே போன பொண்ணு அதை எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது கதவை வேறு சாத்திட்டு வந்துட்டதுனால இவரால் இந்த பொண்ணால் அதுக்கு வெளியில் ஓடி வர்றதுக்கு முன்னாடி தீ சுத்தமாக பரவி அவங்க உடல் முழுக்க காயம் ஏற்பட்டு அவங்க தீ காயம் ஏற்பட்டு அட்மிட் ஆகிறாங்க, அப்புறம் சப்சீக்வெண்ட்டாக இறந்துறாங்க. இந்த வழக்கு விசாரணை எப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குமார் தான் பண்ணார் கொலை பண்ணாருன்றது தெரிஞ்ச பிறகு அவரை கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ண பிறகு இதில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வெங்கடேசனுக்கு ஒரு வருத்தம், பொண்டாட்டி செத்துட்டா ரெண்டு பிள்ளைங்கள பார்க்கணும், சரி என்ன பண்ணுறதுன்னு அவர் இப்படி ஒரு இதில் ஒரு ட்விஸ்ட் வரையா அப்படின்னு இவர் வருத்தப்பட்டுட்டு அவர் ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் சுகன்யா இறந்ததை அவங்க அண்ணன் தஞ்சாவூரை சேர்ந்த ரவின்றவரால் ஜீரணிக்க முடியல. அவர் சகோதரர் வந்து 42 வயசு, அவர் எப்படி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்போ வெங்கடேசனை போய் சண்டை போடுறாரு, ஏ நீ மச்சா நீ சொல்லியிருந்தானா நான் வந்து என்னன்னு பார்த்துருப்பேனே, நீங்கள் வந்து எப்படி இதை விட்டீங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கேட்டுட்ருக்காங்க. அப்போது அவர் பேசும்போது இவரால் அது இதெல்லாம் போய் எப்படி சொல்கிறது, சரியாயிடும்னு பார்த்தேன், மேனேஜ் பண்ணேன், ஆனால் அந்த பையன்தான் சரியில்லை, அந்த பாலாஜின்ற பையன்தான் வந்து முழுக்க இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு அவர் ரொம்ப புலம்பிக்கிட்டே இருக்கார். ஒரு பக்கம் அவங்க சகோதரி இறந்தது, இன்னொரு பக்கம் பசங்க ரெண்டு பேரும் அம்மா இல்லாமல் தனித்து விடப்பட்டது. இப்படி ஒரு மாதிரி சூழலில் வரும்போது ரவிக்கு என்ன கோபம் வருதுன்னா, நேராக அவனோட கோபம் முழுக்க அந்த பாலாஜி மேலே திரும்புது. பாலாஜி தான் மொத்தத்துக்கும் காரணம், அவன்தான் நம்ம தங்கச்சி இந்த இல்லாமல் போனதுக்கும், அவன் இல்லைன்னா அவன் நல்லா இருந்திருப்பா, பிள்ளைங்களை பார்த்துட்டு இருந்துப்பா, இவன் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டான், ட்விஸ்ட் பண்ணிட்டான் அந்த தங்கச்சின்னு சொல்லி முடிவு பண்ணி அவன் என்ன பண்ணுறான்னா, போய் இவனை ஏதாவது டார்கெட் பண்ணணும்னு பிளான் பண்ணுறான் பாலாஜியை. அப்போது அவன் ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் பேரை கூப்பிட்றான், ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு மச்சி இந்த மாதிரி நடக்குது, வழக்கம் போல் எல்லா பிளானும் எக்ஸிக்யூஷன் எல்லாமே எங்கே உட்காந்து டிஸ்கஷன் பண்ணுறான்னா, ஒரு தண்ணி அடிக்கிற ஒரு டாஸ்மாக் கடையில் உட்காந்து இல்லை ஒரு வீட்டில் உட்காந்துட்டு அடிக்கிறானுங்க, தண்ணி அடிச்சுட்டு இந்த இதெல்லாம் பேசும்போது ஏன் அவளை வருத்தப்படுறேன், அவனை போட்டால் வேலை முடிஞ்சது இல்லை, தங்கச்சி இல்லை, இப்போ அவன் மட்டும் என் உயிரோடு இருக்கணும், அவன் தானே இதுக்கு காரணம், அவனே போட்டுருவான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அப்போது ரவியும் அவங்க அசோசியேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டிசைட் பண்ணுறாங்க. டிசைட் பண்ணி நேராக போகிறாங்க, இவன் எங்கே போகிறான் வரான்றதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருந்துட்டு பாலாஜி மேக்ஸிமம் அவனோட டைமிங்லாம் அவங்க அப்பா இந்த சுகன்யாவை கொலை பண்ணுற எடுத்த அதே டைமிங் மாதிரி இங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அவன் கடையில் தனியாக இருக்கும்போது ரோட்டில் அந்தளவுக்கு கூட்டம் ஆள் நடமாட்டம் கம்மியாக இருக்கு, டைமை செலக்ட் பண்ணி கரெக்டாக வந்துட்டு அங்கே யாரும் இல்லாதப்போ இவங்க டீம் எல்லாம் போகிறாங்க. உள்ளே போனால் உள்ளே தனியாக இருக்கான், அவனை சரமாரியாக வெட்டுறாங்க, வெட்டிட்டு ஷட்டரை இறக்கி விட்டுட்டு அவன் பாட்டு வந்துட்டாங்க. இவங்க வீட்டில் வந்து தேடுறாங்க, ஃபேமிலியில் அவன் காணுமே அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஷட்டர் சாத்தியிருக்கு, உள்ளே லைட்டெல்லாம் எரியுதுன்னொன்னே திறந்து பார்த்தா உள்ளே இறந்து கிடக்குறான், ரத்த வெள்ளத்தில் கிடக்குறான். போலீஸுக்கு தகவல் சொல்லி உடனடியாக போலீஸ் வராங்க, அவங்க செங்கல்பட்டு டீம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க பாடியை ஜிஹெச்சுக்கு அனுப்புகிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சுட்டு விசாரணை பண்ணும்போது இதே மாதிரி இந்த தகவல் கிடைக்கிது, இவங்க ஒரு டீம் வந்தாங்க ஏதோ சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. போலீஸ் அப்புறம் சிசிடிவியெல்லாம் செக் பண்ணும்போது ஒரு டீம் இந்த பைக்கில் எஸ்கேப் ஆகிறதுலாம் தெரியுது.
அப்புறம் போலீஸே என்ன பண்ணுறாங்கன்னா, இது எங்கே போக வாய்ப்பு இருக்குது மேக்ஸிமம் அப்படின்றத பார்க்கும்போது உடனே அந்த ஏரியாவோட பார்டர்ஸ் எல்லாம் சீல் பண்ணுறாங்க. ஜென்ரலாக ஒரு ஒரு ஸ்பாட்டில் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அந்த இடத்துலேருந்து இப்போ சம்பவம் நடந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே அப்படின்னா இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள எவ்வளோ தூரம் ரீச் பண்ணியிருக்க முடியும் அந்த பார்டர் வரைக்கும் ஒரு டென்டேட்டிவாக, ஒரு பைக்கில் போனாலோ இல்லை நடந்து போனாலோ காரில் போனாலோ எவ்வளோ தூரம் போயிருக்க முடியுமோ அந்த பார்டரை சீல் பண்ணி அதுக்கப்புறம் யாரும் போகாத மாதிரி தடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அது மாதிரி செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சந்தேகப்படும்படியான ஒரு நபர் ரத்தக்கரையோட ஒரு பைக்கில் போகிறான் அப்படின்ற தகவல் கேள்விப்பட்டு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் வழியாக நேராக பாண்டிச்சேரி பக்கம் போகிற ஒரு டீம் போகிறாங்கன்னு தகவல் கேள்விப்பட்டு போலீஸ் டீம் அவங்கள நிறுத்திடுறாங்க. செக் பண்ணும்போது அவங்க சந்தேகப்படும்படியாக இருக்காங்கன்னு சொல்லி தகவல் கேட்டோன்னே வராங்க போலீஸ் டீம், அவளை செக்யூர் பண்ணுறாங்க. பிடிச்சி விசாரிக்கும் போது இந்த கொலையில் ஈடுபட்டது அந்த டீம் தான் தெரியுது. அதில் அவன் ரவியும் சிக்கிறான், தஞ்சாவூரை சேர்ந்த ரவி, அப்புறம் அவனோட நண்பர்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா சரவணன் ஒருத்தன் 22 வயசு, ஆனந்த் 24, அரவிந்த் 24, திருமாவளவன் ஒருத்தன் அப்புறம் 25 வயசு, ஸ்டீஃபன் ராஜன் ஒரு 25 வயசு, எல்லாம் இதில் வந்து அந்த அவங்களை அந்த அவனை வெட்டினதுக்கு பயன்படுத்தின ஒரு கத்தியையும் அங்கேயே தொடச்சிட்டு மிச்ச ரத்தக்கரையோடு அங்கே சொருகி வச்சுருக்கான். அந்த இதுலேயே ஒரு துணி மாதிரி ஒன்றை போட்டு சுற்றி அதிலே உள்ளே வச்சுருக்கான். பைக்கில் எடுத்துகிட்டு போகிறதையும் பிடிச்சிட்டாங்க. ஸோ அந்த ரெண்டு பைக்கு அவன் வீச்சர் வெட்டுறதுக்கு பயன்படுத்தினது உள்பட எல்லாத்தையும் அவங்ககிட்டருந்து ரெக்கவரி பண்ணி இந்த கைதான எல்லார்ட்டையும் விசாரிக்கும் போது இந்த பழைய சம்பவங்களை சொல்கிறாங்க, எதுக்காக இந்த கொலை பண்ணாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஒரு கள்ளக்காதல்ன்ற ஒரு 5 நிமிஷம் சுகம் வந்து அந்த பொண்ணோட லைஃபை கெடுத்துச்சு. அந்த பொண்ணு உயிரோடு இல்லை. இது அந்த அவன் ஒரு அந்த பொண்ணு ஒரு பையனோட லவ்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சு அந்த பையனோட அப்பா வந்து இந்த பொண்ணுக்கிட்ட சில்மிஷம் பண்ண ட்ரை பண்ணி அதுக்கு இந்த பொண்ணு ஒத்துக்காமல் அந்த பொண்ணையும் எரிச்சு கொண்டுட்டான். இப்போ அந்த பொண்ணு உயிரோடு இல்லை. ஆனால் அவனை நம்பி அந்த பொண்ணை நம்பிகிட்டு இருக்க அந்த ரெண்டு குழந்தைங்களோட லைஃப் போச்சு. இப்போ அவங்க தனியாக இருக்காங்க. எப்படினாலும் ஒரு சிங்கிள் பேரண்ட், இப்போ அந்த ஆள் ஒரு ஸ்டெப் மதரை கல்யாணம் பண்ணாலும் சரி அவங்க எந்த அளவுக்கு அந்த பொண்ணு பசங்களை ட்ரீட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதே மாதிரி அந்த வெங்கடேஸ்வரோட லைஃபும் இப்போது ஒரு டிசாஸ்டர் தான். இவன் ஒன்று பசங்களுக்காக கூடவே இருக்கணும், பசங்களுக்காக ஃபாலோ பண்ணணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதுக்குள்ளே. ஸோ இந்த ஒரு லைஃப் போன மாதிரியே அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பாலாஜியோடு பாலாஜியை கொலை பண்ணிட்டாங்க, பாலாஜியோட லைஃபும் போச்சு, அவனும் சின்ன பையன் அவனும் போச்சு. அதே மாதிரி அவங்க அப்பா இதில் ஆசைப்பட்டு வயசான காலத்தில் அவன் இருக்காமல் அவன் போய் இந்த பொண்ணுக்கிட்ட நூல் விட்டு அதில் அந்த பொண்ணு திட்டி அசிங்கப்படுத்தி அதில் அவனும் ஜெயிலுக்கு போய் இப்போ எப்படினாலும் கன்விக்ஷன் ஆக போகுது. கன்விக்ஷனில் கண்டிப்பாக லைஃப் சென்டென்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவனும் லைஃப் லாங் ஜெயிலுக்குள்ளே தான் இருக்க போகிறான். அவன் இப்போ வந்து 14 வருஷம் தண்டனை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவன் சாகர வரைக்கும் உள்ளே தான் இருப்பான். ஸோ லைஃப்பில் ஒரு சின்ன ஒரு இதை இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ்னு சொல்லலாம். இந்த இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸுக்காக தேடி போகும்போது நம்மளோட லைஃப் வந்து எங்கே போக போகுது, நம்மளோட கான்சிக்வன்சஸ் என்ன, ஃப்யூச்சர் என்ன ஆக போகுதுன்றதை யோசிக்காமல் செயல்படக்கூடிய ஒரு எடுக்கக்கூடிய ஒரு சில முடிவுகள் நம்மளை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றதும் இது மூலமாக அட்லீஸ்ட் இப்போ நீங்கள் ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு எல்லாருக்கும் லைஃப்பில் எல்லாமே நீங்கள் உலகம் முழுக்க எடுத்துக்கோங்க, இல்லை நம்ம இந்தியாவில் எடுத்துக்கோங்க, 100% சாட்டிஸ்ஃபைடாக இருக்கக்கூடிய எந்த பர்சனை வேணாலும் என் முன்னாடி வந்து காட்டுங்க, சத்தியமாக இருக்க முடியாது. லைஃப்பில் 100% ஃபேமிலி சைடில் இருக்கட்டும் ஏதாவது ஒரு குறை இருக்கும் அவனுக்கு, ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அவனுக்கு. பொண்டாட்டினால் பிரச்சனை, அப்பா அம்மாவனால் பிரச்சனை, பசங்களால் பிரச்சனை, பசங்க லவ் பண்ணி வந்ததுனால பிரச்சனை, இவனால் பிரச்சனை. ஸோ இப்படி எல்லா பக்கமும் பிரச்சனைகளோடு தான் லைஃப் இருக்குது. லைஃப்பில் பிரச்சனையே இல்லாத நபர் அப்படின்னு யாருமே கிடையாது. அதனால் நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம இந்த நெருப்பு கோழி மாதிரி தலையை கொண்டு போய் மண்ணுக்குள்ளே விட்டுட்டு உலகமே இருந்துச்சு நினச்ச மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. வி ஷுட் பி லைக் லிவ் வித் த ப்ராப்ளம்ஸ். ஏன்னா ப்ராப்ளம்ஸோடு தான் எல்லாமே இருக்கிறோம். நம்ம எல்லாமே பேசுகிறதுனால எனக்குள்ளேயும் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். நான் அதை வந்து ஒரு சிலதை சொல்கிறேன், ஒரு சில விஷயங்களை சொல்லாமல் போகிறோம். பிரச்சனை இல்லாத நபர்களே கிடையாது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அதனால் பிரச்சனையை பார்த்துட்டு நம்ம தூரம் ஓடி போகவும் வேண்டாம். அதே நேரத்தில் அதை இந்த இதில் சொல்கிற மாதிரி பிரச்சனையை போர்வையாக போத்திக்கிட்டும் தூங்க வேண்டாம். நம்ம வந்து அதை பார்த்துட்டு அதிலிருந்து எப்படி கடந்து போகணும்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்டோன்னா லைஃப்பை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். இதுவரை எங்களோடு இணைந்து கருத்துக்களை பகிர்ந்து வைக்க நன்றி. நன்றி வணக்கம்.